நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை பலத்துள்ள நிலையில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 382 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேல் பவானி பகுதியில் 105 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமாக 1308.5 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 45.12 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் அவ்வப்போது வீசும் பலத்த காற்றினால் மரக்கிளைகள் முறிந்து விழுகின்றன. இவை மின் கம்பிகள் மீது விழுவதால் மின் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது. எனினும் மின்வாரிய ஊழியர்கள் அவற்றை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கோத்தகிரி கட்டப்பட்ட அருகே வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டிய போது திடீரென மண் சரிந்தது. இதில் சிக்கிக்கொண்ட குப்புசாமி யுவராஜ் என்ற தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குளச்சல், மண்டைக்காடு, கொட்டில்பாடு, சைமன் காலனி பகுதியில் திடீரென ஏற்பட்ட கடல் அரிப்பால் 6000 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதால் மலை கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேகமலை அருவியிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் அங்குள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு 1000 லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது குழாய்கள் விரைவில் மாற்றப்படும் என தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 20 குறைந்து 4 விற்பனை செய்யப்படுகிறது. வடமாநிலங்களில் கொண்டாடப்படும் ஸ்வரன் பண்டிகையையொட்டிய பகுதி மக்கள் அசைவ உணவை தவிர்ப்பதால் முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் புயல் காரணமாகவும் முட்டை விற்பனை சரிந்ததாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அசைவம் சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இதனால் முட்டை விற்பனையை அதிகரிக்கும் பொருட்டு கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாக பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் ஒரே மாட்டுக்கு 2 உரிமை கொண்டாடியதால் ஏற்பட்ட குழப்பத்துக்கு காவல்துறையினர் சாமர்த்தியமாக தீர்வு கண்டுள்ளனர். வீரசுழன் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தீபா தம்பதி தங்கள் வீட்டில் திருடப்பட்ட எருமை மாடு பழஞ்சநல்லூரில் பழனிவேல் என்பவரின் வீட்டில் வளர்வதாகவும் அதை மீட்டு தருமாறும் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் எருமை மாட்டை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் கட்டினர். மாட்டை திருமூலஸ்தானத்தில் வாங்கியதாக பழனிவேல் கூறியுள்ளார். தீபாவும் பழனிவேலும் தனித்தனியே மாட்டின் அருகே சென்றபோது அது இருவரிடமும் பாசம் காட்டியது.